வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம பேரை பார்க்க போகிறோம், தலைவரை பார்க்க போகிறோம். தலைவர் வந்து ஒரு தலைவரை தெரியாத ஆளே கிடையாது தமிழ்நாட்டில். தலைவர் வந்து வேறு லெவலில், வேறு மாஸாக இருக்க போகிறாரு. ஸோ தலைவர் இப்போ நம்ம கண்டு ஒரு குட்டி சார் சொல்கிறாரு, நம்ம தலைவர் பார்க்க போகிறோம். வணக்கம் தலைவா, எப்படி தான் இருக்கீங்க? உங்களை பார்க்குறது பெருமை சொல்கிறேன். ரோதோசோ எப்படி நல்லா இருக்கீங்களா? அப்படி நல்லா இருக்கீங்களா? ஆமாம் தலைவா, சார் தலைவா செம்மையாக தலைவர் உன்னை பார்த்ததே வந்து வேறு லெவலில் தலைவா. சொல்லுங்கள் என்ன விஷயம் தலைவா? வந்து ஒரு குட்டி சொல் அனுப்பான சமையல் தலைவா, அதெல்லாம் சொல்கிறீங்க. ஓ குட்டி சொல் கேட்குறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்க பொழுது, அந்த ஃபங்க்ஷனில் நானே நண்பர்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம் வண்டியில். அப்போது ஒரு தூரத்தில் ஒரு ஹோட்டல் கடை ஒன்று பார்க்குறோம். அந்த ஹோட்டல் கடை பார்த்து நிப்பாட்டுறோம். நிப்பாட்டுக்கடா அந்த ஹோட்டல் எதிர்ப்பு பார்த்துருக்க பொழுது அந்த ஹோட்டலில் இருந்தாங்க, எங்கே சாப்பிட்றவங்க யாரும் காசு கொடுக்க தேவையில்லை, என்ன வித்தியாசமான ஹோட்டலாக இருக்குது, சாப்பிட்றவங்க யாரும் காசு கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்களே அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நேரம் உள்ளே போகிறோம். உள்ளே போய் அதை ஓடரை பார்த்து சாப்பிட்றோம். சார் சாப்பிட்லாமான்னு கேட்குறோம். ஆ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம உள்ளே போயிட்டு ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை எல்லாம் வெளுத்துட்டு, ஆ சார் வணக்கம் சார் வர சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரப்ப அந்த ஓனர் பார்த்து என்ன கேட்டார், ஆ சார் தம்பி காசு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் நீங்கள் தான் சார் சொந்தங்க, இங்கே வந்து யாரும் சாப்பிட்டாலும் காசு கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே போர்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதான் சார் கேட்டோம் அப்படின்னு. அதுக்கு ஒரு பார்த்துட்டு, ஆமாம் சார் இதை வந்து யாரும் வந்து காசு கொடுக்க தேவையில்லை, நீங்கள் சாப்பிட்டு போனால் உங்களுடைய பேரங்கள் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார் நான் சாப்பிட்டு போகிறேன், என்னோடய பேரை வந்து கட்டுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போதே அதுக்கு அவர் பதில் சொன்னார், உங்கள் தாத்தா சாப்பிட்டதுக்கு யாரா காசு கொடுப்பா, போதும் இதை பே பண்ணிட்டு போட அப்படின்னு சொன்னார். இது அதாவது அவர் வந்து கோவம் சொல்லலை, பட் இதை ஒரு கதைப்படி சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து ஆசையாக வந்து நடக்கக்கூடாது. ஸோ அந்த பொருளோட விலையும் சரி அதுக்கான விலைகளும் சரி நமக்கு சந்தித்தே ஆகணும். எந்த ஒரு பொருள் விலையா ஆசையாக ஃப்ரீயாக கிடைக்க நினைச்சக்கூடாது. இதுதான் அந்த ஸ்டோரியோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஓகே எச்சச்ச கச்சச்ச 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 அவ்வளோதான். ஓகே பாய்.